ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் படித்ததில் பிடித்தது இப்போ நம்ம சேனலில் பார்க்க போற முக்கியமான வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கருமுட்டை கருமுட்டையின் தரம் அதோட எண்ணிக்கை அதே மாதிரி விந்து விந்துவோட தரம் அதோடய எண்ணிக்கை ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களால் ரொம்ப ஈஸியாகவே கன்சீவ் ஆக முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சேனலில் வர நிறைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து இந்த விந்து எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்ம சகோதரிகள் கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்களோட விந்து எண்ணிக்கையை வந்து ரெண்டு விதமா சொல்லுவாங்க ஆலிகோஸ் போமியா அசூஸ் போமியா அப்படின்னா என்னென்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை ஒருத்தருக்கு வந்து ஜீரோ பர்சன்ட்டில் இருந்தால் கூட அதை எப்படி அந்த விந்து எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் என்னென்ன டயட் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களோட விந்துவோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஆலிகோஸ் பர்மியா அசூஸ் பர்மியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்கள் ஷேர் பண்ணணும் இப்போ இந்த ஆலிகோஸ் பர்மியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விந்து எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களுக்கு டோட்டலாகவே இப்போ வந்து இவ் முப்பத்தாறு மில்லியன் இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது இருபது மில்லி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதை விட ரொம்ப கம்மியாகவே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அசூஸ் பர்மியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க பாருங்க அந்த சாம்பிள் அந்த விந்து அதில் வந்து அந்த விந்து எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை தான் வந்து அசூஸ் பர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அர்த்தம்னா அந்த ரேஞ்சை விட கம்மியாக இருக்கிறது தான் வந்து ஆலிகோஸ்போமியா ஆனால் இது வந்து சுத்தமாகவே ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து தான் பார்த்தீங்கன்னா அசூஸ்போமியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு விதமான இது உங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்கும் இந்த மாதிரி ஆலிகோஸ்போமியா இல்லைனா அசூஸ்போமியா அப்படின்னு சொல்லி கடைசியாக இம்ப்ரெஷன் போட்டிருப்பாங்க அதை வச்சு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த விந்துவோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே முக்கியம் வந்து நம்மளோட டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன் அதாவது ஆண்களோட டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன் அது வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து விந்து எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் அது குறையும் போது அவங்களோட விந்து எண்ணிக்கையும் குறையும் அந்த ஹார்மோனை அதிகப்படுத்தணும் அவங்களோட வந்து இந்த விந்து உற்பத்தியை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதாவது அவங்க வந்து வெளியிலேயே வேலை பண்ணலாம் வெயிலில் போனாலும் வந்தாலும் என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி வந்து அவங்களுக்கு ரொம்ப அவசியம் ஸோ அதெல்லாமே பூஸ்டப் பண்ணி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நல்லெண்ணெய் குளியல் சொல்லுவோம் இல்லையா ஆண்கள் வந்து அதை கண்டிப்பாக பண்ணணும் முன்னாடியெலாம் ஆண்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க சனி நீராடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு சனிக்கிழமை உடம்பு ஃபுல்லாக நல்ல தடவிட்டு கொஞ்ச நேரம் வெயில் நின்றுட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விட்டமின் டி வந்து நல்லா பாடியில் ஆகி உங்களோட டெஸ்ட்ல இருந்து நல்லா விந்து உற்பத்தியை அதிகரிக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவு என்ன அப்படின்னா சீட்ஸ் அதாவது பூசணி விதை அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அந்த ரெண்டு சீட்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட போதும் அது ரெண்டுமே ஆண்களோட விந்து எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் விந்து உற்பத்தியாக தூண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பம்கின் சீட்ஸ்லேயும் சரி இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ்லேயும் சரி விட்டமின் இ ஆண்களுக்கு தேவையான விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது அண்ட் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா நட்ஸ் நட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஊற வச்சு ஃபுல் நைட்டு ஊற வச்சு காலையில் இல்லை டெய்லி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ரூபா தான் வந்து ஆண்கள் டெய்லி ரெகுலராக எடுத்துக்கிட்டே வரணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் துவப்பு சுவை உள்ளது அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இந்த சீட்ஸையும் நட்ஸையும் செய்யும் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லாவே வந்து விந்து எண்ணெய் உற்பத்தி வந்து பூஸ்டர்ப் ஆகி கொடுக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செவ்வாழை செவ்வாழை பழம் வந்து நீங்கள் ரொம்ப டெய்லியுமே ஒரு பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு ப கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா நீங்க வந்து ஆயிஸ்டர் ஃபிஷ் அதாவது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆயிஸ்டர் ஃபிஷ்ஷுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வந்து நீங்கள் சாப்பிடணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய செலீனியம் மெக்னீஷியம் அந்த மாதிரி அதோட கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும் அது வந்து ஆண்களோட விந்து எண்ணிக்கையாக தூண்டும் அதனால என்னாகும் அப்படின்னா அவங்களோட டெஸ்டோஸ்ட்ரால் ஹார்மோன் அதிகரிக்கும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து நல்லாவே விந்து எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதுக்கப்புறமா மீன் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து டெஸ்டோஸ்ட்ரானை பூஸ் பண்ணக்கூடிய நான் சொன்ன அந்த செலீனியம் மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது ஸோ அந்த மாதிரி மீன் வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மத்தி மீன் சங்கரா மீன் அப்புறம் சால்மன் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஃபிஷ் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெய் அதிகமாக சேர்த்துக்கணும் பால் அதிகமாக எடுத்துக்கணும் இது ரெண்டுமே டெஸ்டோஸ்டோன் ஹார்மோனை அதிகப்படுத்துறதுக்காக ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதனால நெய்யும் பாலும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நெய்யில் வதக்கி சாப்பிட்றது இல்லைனா பாலோட சேர்த்து நல்லா வேக வச்சு சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விந்து உற்பத்தி வந்து அதிகரிக்கும் ஆண்களுக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகிறதுனால தான் அவங்களுக்கு வந்து டெஸ்டோஸ் ஹார்மோன் குறையுது அதாவது பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது பெண்களுக்கு உண்டான ஹார்மோன் அது வந்து கொஞ்சம் அதிகமாகும் போது தான் அவங்களுக்கு ஆண்களுக்கே தேவையான அந்த டெஸ்டோஸ்ரான் ஹார்மோன் குறையும் ஸோ அதனால கவுண்ட்டும் குறையும் ஸோ அப்போ அந்த ஈஸ்ட்ரோஜனை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தமாக அவாய்ட் பண்ண வேண்டிய செய்யவே கூடாத சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சோயா ப்ராடக்ட்ஸ் வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டொஃபு அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னீர் மாதிரியே இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்க சுத்தமா அவாய்ட் பண்ணிடணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாடி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் உடம்புல ஈஸ்ட்ரஜனை வந்து அதிகப்படுத்திடும் அதனால நீங்கள் வந்து இந்த சோயா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கசப்பு சுவையுள்ள பொருட்கள் அதாவது பார்த்திங்கன்னா பாவக்காய் அப்புறம் வந்து சில பேர் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா வயிற்றில் பூச்சிலாம் சாகணும்னு சொல்லிட்டு இப்போ வேப்பலையை அரைச்சி சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அது அருகம்புல் அந்த மாதிரி எதுதெல்லாம் ரொம்ப கசப்பாக இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விந்துவும் ஒரு விதமான ஒரு உயிர் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கசப்பு கசப்புத்தன்மையை நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து உங்களோட விந்துவையும் சேர்த்து அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கஃபைன் அதாவது காஃபி அதை வந்து நீங்கள் வெறும் வயிற்றுல குடிக்கிறதோ இல்லை நைட்டு குடிக்கிறதோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணிடணும் அதே மாதிரி நல்ல தூக்கம் வந்து ரொம்ப அவசியம் நீங்கள் வந்து எவ்வளோ தான் ஒர்க் டென்ஷன் ஒர்க் லோட்டில் இருந்தாலுமே டெய்லி நீங்கள் வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் நீங்கள் நல்லா தூங்குறது ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் உங்களோட பாடி வெயிட்டை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்டோஸ்ட்ரா நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் நீங்கள் உங்கள் உடம்புல வந்து ஓவர் வெயிட்டு ஃபேட் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களோட நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன்ஸை அதிகப்படுத்தி டெஸ்டோஸ்ட்ரா குறைக்காது ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால நீங்கள் வந்து ரொம்பவே பாடி வெயிட்டை மாடரேட்டாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொன்று செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட்ஸ் வந்து இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அந்த மாதிரி டைம்லலாம் உங்ககிட்ட வந்து உங்கள் பாக்கெட்டில் ஒரு டார்க் சாக்லேட் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டார்க் சாக்லேட் நீங்கள் சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து உங்களோட டெஸ்டோஸ்டான் ஹார்மோனை நல்லா அதிகமாக சுரக்க வைக்கும் அதை அதிகப்படுத்தும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சுகர் கலக்காத டாக் சாக்லேட் நல்ல பியோரான ஒரிஜினல் டாக் சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி கொஞ்சம் சாப்பிடுங்க அதுக்கப்புறமா வந்து கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம் பாலக்கீரை பசலக்கீரை அந்த மாதிரி கீ கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் விட்டமின் சி அதிகமுள்ள பழங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா பழம் அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் இதெல்லாமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன் உற்பத்தி அதிகரிக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும் டெய்லி ஒரு மாதுளம்பழம் இல்லை மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிட்ணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து நல்லா மாடரேட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்டோஸ்டான் உற்பத்தி அதாவது உங்கள் விந்து உற்பத்தி வந்து அதிகமாகும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா அதாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய விளம்பரம் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க அஸ்வகந்தான்னு விற்கும் அதுக்கப்புறமா இல்லைன்னா அமுக்ரா சூரணம்னு நாட்டு மருந்து சித்த மருந்து கடையிலலாம் விற்கும் அது ரெண்டுமே சேம் தான் ஸோ அந்த பவுடர் நீங்கள் அமுக்ரா சூரணம்னு வாங்கினாலும் பரவாயில்ல இல்லை அஸ்வகந்தா பவுடர்னு வாங்கினாலும் சரி இதை வந்து நீங்கள் ஆயுர்வேதா ஷாப்பில் கூட கிடைக்கும் அதை வந்து நீங்கள் டெய்லியுமே ஹாஃப்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வார்ம் வாட்டர் இல்லைனா வாம்ம் மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸை வந்து உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதுக்கும் மீறி நீங்கள் வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸில் இப்போ நிறைய நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் Thank you.